அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனு கோபால். சூனிய கிரகமும் அதன் பலனும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். திதி சூனியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். திதி அப்படிங்கிறது ஆகாயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரமாகும். மொத்தம் 15 திதி இருக்குது. இதில் அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவங்களுக்கு திதி சூன்யம் வேலை செய்யாது, திதி சூன்யம் கிடையாது. மற்ற 14 திதியில் பிறந்தவங்களுக்கு திதி சூன்யம் இருக்குது. இந்த திதி சூன்யத்தை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற பலன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தில் திதி சூன்ய ராசிகள் எந்த பாவங்கள் எந்த ஆதிபத்தியங்கள்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சதுர்த்தசி திதியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு குருவும் உச்சமாக இருக்குது, புதனும் உச்சமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆகா ஓகோன்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி கிடையாது. சதுர்த்தசி திதியில் பிறந்தாலே உபய ராசிகள் அனைத்துமே திதி சூன்யம். அப்போ திதி சூன்யாதிபதி உச்சம் பெற்றால் கண்டிப்பாக இது நல்ல பலனை தராது. சூன்யம் பெற்ற கிரகம், சூன்ய ராசியில் உள்ள கிரகம், இது ரெண்டுமே தன்னுடைய பலத்தை இழந்துருவாங்க. அதே சமயத்தில் தமது காரக ஆதிபத்திய பலன்களையும் கொடுக்க மாட்டாங்க. ஜாதகருக்கு ரிசல்ட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா ஜீரோ தான். அப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, திதி சூன்யம் பெற்ற கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றாலும் சரி, கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, நல்ல பலனை ஒருபோதும் அளிப்பதில்லை, மாறாக தீய பலனைத்தான் தருகிறார்கள் அல்லது பலனே இல்லாமல் செய்கிறாங்க. இப்போது இந்த திதி சூன்யம் பெற்ற கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கும்போது நன்மையான பலன்களை செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.